ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா நீடில் பார் இப்படி ஃபுல்லாக டவுன் பொசிஷன் வரும், ஃபுல் டவுன் பொசிஷன். நாம் இப்போ செட் பண்ண வேண்டியது நீடில் பாரோட லாஸ்ட் பொசிஷன், ஃபுல் டவுன் பொசிஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரூ இதை நாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஃபுல்லாக அன்ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் த்ரெட்டு ஃபைவ் த்ரெட் வந்து லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீடில் பார் ஃப்ரீயர். இப்போ பாருங்கள் நம்ம நீடில் பார் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் நாலு மார்க் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், ஃபோர்த் மார்க். இந்த ஃபஸ்ட்டு மார்க்கை இந்த நீடில் பார் குஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த புஷ்ஷோட லாஸ்ட் எட்ஜில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிடணும். ஓகேங்களா, இந்த நீடில் பார் ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். ஓகேண்ணா இங்கே பாருங்கள் இப்போது இந்த மாதிரி செகண்ட் பொசிஷன் செகண்ட் மார்க் வந்து இப்போ நீடில் பார் புஷ்ஷில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சோடனே என்ன ஆகிடு பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக நீடில் பார் ஸ்க்ரூ நீடில் இருக்கு இல்லைங்களா, நீடிலோட ஸ்கார்ஃபில் இந்த ஹூக் செட்டோட பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒரு ஸ்க்ரூ மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஏர் டைட் வச்சுக்கிறோம். எதுக்காக ஏர் டைட் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் டைட் பண்ணால் முட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி எதாவது செட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகுனா நீங்கள் திருப்பி ஸ்க்ரூ டிரைவர் போடும்போது அது பொசிஷன் மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை ஏர் டைட், ஏர் டைட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இப்படி ரெண்டு விரலை மட்டும் வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி சுற்றுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மர ஏறுது இல்லைங்களா, அவள் அப்படி கை எடுத்துருங்க. ஓகே 0.5 mm கேப்புங்கிறது இங்கே பாருங்கள் இந்த நீடில் ஸ்கார்ஃப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் இந்த பாயிண்ட் நம்ம செட் பண்ணி வச்சுருங்களா ஹூக் செட்டிலோட பாயிண்ட்டும் இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம இப்படி பேப்பரை கொண்டு போனால் ஜஸ்ட் அப்படி நிற்கணும், ஒரு ஒரு பேப்பர் போகிற அளவுக்கு கேப். இதுதான்